பொதுவாக மாமியார் நாத்தனார் அப்படின்ற ஒரு பிரச்சனை எல்லாருமே இப்போ சொல்லுவாங்க. இங்கே வந்து எப்படின்னா, மாமியார்கிட்ட நாத்தனார் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை வந்து அப்படியே மருமகக்கிட்ட வந்து மாமியார் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வேலை இப்படி செய்யணும், இந்த வேலை இப்படி செய்யணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி தான் நீ இருக்கணும், இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்கள வந்து ரொம்ப வந்து டைட் பண்ணுறதும் கெடுபடி பண்ணுறதும், அவங்கள வந்து ஒரு அவங்க போக்கில் விட்டாவே அவங்க நல்லா செய்வாங்க மருமகள், ஆனால் இவங்க அப்படிலாம் பண்ணாமல் நான் மாமியார் நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்னு ஒரு அதிகாரத்தோடு நம்ம சொல்லும் அவங்க சொல்லும்போது நமக்கு வந்து என்னடா நமக்கு ஒரு ஃப்ரீடம் அப்படின்றதே இங்கே இல்லாமல் எல்லா பக்கமும் அப்படியே வந்து இன்னும் மிஷினை விட மோசமாக நம்மளை வந்து வேலை செய்கிற மாதிரியும், நமக்கு எதுவுமே அறிவே கொஞ்சம் கூட இல்லாமல் நம்மளை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு ரொம்ப புலம்புறோம் நம்ம. ஆனால் இங்கே என்னன்னா, இங்கே நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் எப்படி இதை பார்க்குறோம் அப்படின்னா, மாமியார் என்ன வேணாலும் சொல்லட்டுங்க, அவங்களோட எதிர்பார்ப்பு அப்படின்ற விஷயம் ரொம்ப பெருசாக கூட இருக்கலாம், பெரிய மலையளவு கூட இருக்கலாம், ஆனால் இங்கே நம்மளால் நம்மளோட எஃபர்ட்டு எவ்வளோ போட முடியுமோ, அவங்க கேட்குறதெல்லாம் என்னெல்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் செய்ய முடியுமோ அவ்வளவும் நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு மேலே அவங்க எதிர்பார்க்குறாங்க, அதுக்கு மேலே நம்மளை வந்து ரொம்ப டைட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம வந்து ஓகே இவங்க இப்படி தான் சொல்லுவாங்க, இவங்கக்கிட்ட நம்ம வந்து ஒவ்வொன்றையுமே நிரூபிக்க தேவையில்லை, சொல்ல தேவையில்லை, ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்க தேவையில்லை, நம்ம முடிஞ்சவளே நம்ம செஞ்சுட்டு சரி நான் செய்கிறேன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளோட எனர்ஜியையும் நம்மளோட ஒரு நமக்கான ஒரு ஸ்பேஸையும் வந்து விட்டு கொடுக்காமல், ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து அவங்க சொல்கிற வேலையை நம்மளால் ஃபுல் எனர்ஜியோடு செய்ய முடியும். இல்லை நம்ம அவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சிட்டே இருக்கிறோம், அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னா நமக்கு அவங்க மேலே ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும், ஒரு கோபம் வர ஆரம்பிச்சிடும், அவங்கக்கிட்ட வந்து இவங்கள பார்த்தாவே நம்ம வந்து நூந்து போயிடலாம், எதுக்கு இவங்கக்கிட்ட போய் பேசிக்கிட்டு, தேவையில்லாமல் இவங்கக்கிட்ட வந்து நம்ம பேச வேணாம், அவங்க சொல்கிறத அவங்கள பார்த்தாவே அவ்வளோ ஒரு கோபமோ அது வந்து அவங்களால பார்க்கவே முடியல, அதனால் அவங்க இருக்கிற இடத்துக்கு நம்ம போக வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போயிடறோம் நம்ம. அப்படிலாம் யோசனையே பண்ண வேண்டாம், இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் நம்ம எப்படி வேணாலும் அவங்க சொல்லட்டும், நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வேலையை நம்ம எஃபர்ட் போட்டு நம்ம செய்வோம், செஞ்சு முடிச்சுட்டு ஓகே இதுக்கு மேலே அவங்க கேட்குறாங்க அப்படின்னா நம்மளால் முடிஞ்சதை நம்ம செஞ்சிட்டோம், அதுக்கு மேலே வந்து பார்த்துக்கலாம், அவங்க சொல்லும்போது சரி ஓகேன்ட்டு போயிடலாம், இதுக்கு மேலே வந்து வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட நம்ம இருந்துட்டால் மட்டுமே போதும். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளது. நான் 12/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.